ஒருநாள் லோகப்பை தொடரை எதிர்கொள்ள தயாராகும் இந்திய அணிக்கு ஆசை கோப்பை தொடரானது முக்கியமான தொடராக அமையும். இந்நிலையில் தொடரை எதிர்கொள்ள பயிற்சிகளை மேற்கொண்டு வந்த ரோஹித் சர்மா பேசிய போது, நான் பேட்டிங்கில் ஏதாவது புதிதாக செய்யலாமா என புது புது முயற்சிகளை எடுத்து ஆடுகிறேன். அதனால் தான் இப்பொழுதெல்லாம் என்னுடைய ஸ்கோர் முன்பை விட வித்தியாசமாக உள்ளது. அதனால் ஆவரேஜும் குறைந்துள்ளது. ஆனால் கடந்த சில வருடங்களாக என்னுடைய ஸ்ட்ரைக் ரேட் ஆனது அதிகரித்துள்ளது. எனவே எனது விருப்பத்தின்படி விளையாடி வருகிறேன். அதனால் எனது ஸ்கோரின் வித்தியாசம் பற்றி கவலை இல்லை. எல்லோருமே நீண்ட நேரம் பேட்டிங் செய்து 150 அல்லது 170 ஸ்கோர் செய்ய வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். அதே போன்ற விருப்பம் எனக்கும் உள்ளதென தெரிவித்த ரோஹித், இந்திய மண்ணில் நடைபெறவுள்ள ஒருநாள் லோகப்பை தொடர் பற்றி பேசிய போது, தற்போதெல்லாம் இந்திய மைதானங்களில் பேட்டிங் செய்வது என்பது அயல்நாட்டு மண்ணில் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவதை விட மிக கடினமாக மாறிவிட்டது. குறிப்பாக கடந்த 2-3 ஆண்டுகளில் இதை பார்க்க முடிகிறது என தெரிவித்துள்ளார்.